டாக்டர், மிஸ்டர் ஹாரி வந்திருக்காரு. நம்ம ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் டாக்டர், நீங்க நோபல் பிரைஸ் வாங்கணும். நான் பரிசுக்காக இந்த ஆராய்ச்சியை பண்ணல, உங்களுக்கு வேணாம், ஆனா எனக்கு வேணும். இது யாரு ஹாரி? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், சயின்ஸ்ல ரொம்ப கெட்டிக்காரன். உங்களை பாக்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்தேன். நான் பீட்டர் பார்க்கர் சார். ஹலோ, உங்களை பத்தி நான் ஒரு கட்டுரை எழுதணும். சரி சரி, நீ எதுக்காக வந்திருக்கேங்கிறது புரியுது, பட் மாணவர்களோட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கிறது இல்ல. இருந்தாலும் நீ ஹாரியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால. தேங்க்ஸ் டாக்டர், நான் கிளம்புறேன், போர்ட் மீட்டிங் இருக்கு. நான் இவனை அறிமுகப்படுத்திட்டேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கங்க. நான் சொன்னதை மறக்காதீங்க டாக்டர், நோபல் பிரைஸ் நிச்சயம் நீங்க வாங்குறீங்க. ஆர்வக்கோளாறு அதிகம். உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. இப்போ எனக்கு ஞாபகத்து வருது, நீ கானுசோட ஸ்டூடெண்ட் தானே பீட்டர். நீ ரொம்ப புத்திசாலியா, அதே நேரத்தில் சோம்பேறின்னு சொல்லியிருக்காரு. திருத்திக்க முயற்சி பண்றேன். நீ புத்திசாலியா இருந்தா மட்டும் போதாது பீட்டர், கடுமையா உழைக்கணும். புத்திசாலித்தனம்ங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு, அது மனித குல நன்மைக்கு தான் பயனாகணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது நீங்க உருவாக்குனதா? ஆமா, அணுக்களை ஒருங்கிணைச்சு அது மூலமா ஒரு புது சக்தி உருவாக்குறது. அணுக்களை ஒருங்கிணைக்க அலையதிர்வுகளை பயன்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு. நெருங்கின தொடர்புள்ள அதிர்வுகள் அணுக்கள் செதறாம அதுங்க வலுவூட்டும். சொல்லு. அந்த வலிமையினால கிடைக்கிற சக்தி அபரிமிதமா இருக்கும், கணக்கிட முடியாத அளவுக்கு சக்தி. சூரியனோட சக்தியை எப்படி அளக்க முடியாதோ அந்த அளவுக்கு இதால தடையில்லாத சக்தி நமக்கு கிடைக்கும்.